ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அஜித் பேசுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச நாள்னு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு மட்டும்தான் லீவு. ஆனால் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, என்னைக்கு திங்கக்கிழமை, என்னைக்கு செவ்வாய்க்கிழமை, எப்படா வாரம் முடியுதுன்னே தெரியறதில்ல. ஆனால் இப்போ இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமையே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கொண்டாடுவோம். ஏன்னா மேபி நிறைய இடத்துலலாம் வந்து லாக்டவுன் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிச்சமான நாள். ஆனால் ஏன் அன்னைக்கு மட்டும் லீவ் விடுறாங்க இந்தியாவில் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி நம்ம இந்த பிரிட்டிஷ் காலங்களில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஆட்சி பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பிரிட்டிஷ் அவங்க கொண்டு வந்ததா இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவுன்ற சட்டம். ஏன் அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, முன்ன காலத்தில் அவங்க ஆட்சி செஞ்ச காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்க தான் தொழிலாளி. ஏன்னா அவன் தானே நம்மளை வந்து அடிமைப்படுத்தி நம்மக்கிட்ட இருக்கிற வளங்கள், அதுக்கப்புறம் நம்மளை வச்சு வேலையை வாங்கிக்கிறது எல்லாமே அவன் பண்ணான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மில் தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, துணி நெய்வாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஃபுல்லாக வேலை செய்யணும். வாரத்தில் ஒரு நாள் வந்து வேலை செஞ்சுட்டு அந்த சம்பளத்தை அடுத்த நாள் காலையில் வந்து, இப்போது சனிக்கிழமை வரைக்கும் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வந்து சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் தான் தன்னோட குடும்பத்தோட செலவு, அதை வச்சுருக்க பணத்தை வச்சு அவங்க வெளியே சுற்றுறது செலவு பண்ணுறது எல்லாமே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்க டைமில் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக தேவைப்பட்டுச்சு ஆங்கிலேயர்கள். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இனிமேல் இந்த வார கணக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஃபுல்லாக வேலை செய்யணும், மாதத்தில் ஒரு நாள் தான் உங்களுக்கு லீவு, ஆனால் சம்பளமும் நாங்கள் மாத கடைசியில் தான் தருவோம் அப்படின்ற ஒரு ரூலை ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இப்போ தான் மக்களுக்கு ரொம்ப அச்சப்படுறாங்க. என்ன அப்படின்னா, ஏன்னா நம்ம ஒரு வாரம் வந்து வேலை செய்கிறோம், ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தோட. ஆனால் இப்போ இருக்க அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் மாற்றிட்டாங்களே சட்டத்தை, மாதம் ஃபுல்லாக வேலை செய்யணும், மாதம் ஒரு நாள் மட்டும்தான் லீவ் எடுத்துக்கணுமா அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. அது இல்லாமல் வருத்தமும் அடைகிறாங்க, என்னடா நம்ம இப்படி ஆகிட்டோமே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலுமே அவங்க சட்டம் போட்டாங்க இல்லைங்களா, ஸோ அதை கடைபிடிக்காமல் இருக்க முடியாது. என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அந்த டைமில் வந்து ஆங்கிலேயர்கள் சொல்கிறத என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி நம்மளும் வேலைக்கு போய் தான் ஆகணும், ஏன்னா நமக்கு வேலையும் வேணும் அதே சமயத்தில் சம்பளமும் வேணும் இல்லைங்களா, ஏன்னா தன்னோட குழந்தைங்க தன்னோட மனைவி எல்லாத்தையுமே அவங்க காப்பாற்றணும். ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்களும் வேலைக்கு போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. ஆனால் வர 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 மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சோர்வடைய ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு சரியான வந்து ஒரு டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தூக்கம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் சோர்வு அடைஞ்சிடுறாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை நீங்கள் அப்படி என்ன தான் சோர்வு அடைஞ்சாலும் நீங்கள் வேலைக்கு வந்து தான் ஆகணும், மாதம் முடிஞ்சு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு சம்பளம் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் இந்த தொழிலாளர்கள் சங்கத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார் பார்த்தீங்களா, ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாராயண் மேகாஜி லோகண்டேஜி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க, ஆனால் நான் வந்து ஷார்ட்டாக நாராயண்னு வச்சுக்கிறேன். ஸோ நாராயண்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1881 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு மக்களுக்காக, அதாவது வாரம் ஃபுல்லாக வேலை செய்யணும், வாரத்தில் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கணும், அதே சமயத்தில் தன்னோட மனைவிகளோட குழந்தைகளோடையும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 1881 வருஷம் இந்த நாராயண்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. ஸோ அப்படி போராட்டங்களை முன்னெடுக்கிற விதமாக இந்த மாதிரி என்னோட மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும், அப்படின்னா தான் என்னோட மக்கள் வந்து சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க, அது அப்படி அப்படி சந்தோஷமாக வேலை பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய முதலீடும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நிறைய போராட்டங்கள் நிறைய பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் போராடுறாரு. 7 வருஷம் போராடினதுக்கு விளைவாக 1889 வருஷம் இந்த ஆங்கிலேயர்கள் தங்க அந்த இதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ 7 வருஷமாக அதே 1 மாதம் சம்பளத்தில் தான் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அந்த 7 வருஷம் கழித்து தான் அவங்களுக்கு சோர்வடையுது அந்த தொழிலில். ஸோ அப்போ தான் ஆங்கிலேயர்கள் நினைக்கிறாங்க, ஸோ மக்களுக்கும் லீவு தேவை அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து லீவும் கொடுக்குறாங்க, சம்பளமும் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஆனால் வாரத்தில் 7 நாள் இருக்குது, அப்போது நீங்கள் சனிக்கிழமை லீவு கொடுத்துருக்கலாம், இல்லை திங்கக்கிழமை லீவு கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாரத்தில் புதன்கிழமை கூட லீவு கொடுத்துருக்கலாம், ஏன்னா புதன் கிடைச்சாலும் சாரி பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி எந்த நாளாக வேணால் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏன் இவங்க ஸ்பெசிஃபிக்காக ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அங்கே தான் ஆங்கிலேயரோட சூட்சமாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அங்க பிரிட்டிஷ்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து கிறிஸ்தவர்களா தான் இருப்பாங்க. சோ அப்படி கிறிஸ்தவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையே அவங்களோட புனித நாளா பாக்குறாங்க வாரத்துல. சோ அந்த நாள்ல மட்டும்தான் அவங்க சர்ச்சுக்கு போறது, அதுக்கப்புறம் வந்து சர்ச்சில் போய் தொழுகை பண்ணி அவங்களுக்கு அந்த டைம் கரெக்டா இருக்கனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம போறனால இவங்களுக்கு அதே நாள்ல லீவாகவும் கொடுத்துடக்கூடாது, சோ நமக்கும் லீவு கிடைச்ச மாதிரியாச்சு அவங்களுக்கும் லீவு கிடைச்ச மாதிரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உகந்தனால தான் ஞாயிற்றுக்கிழமையா லீவா வச்சாங்க. ஆனா அண்டில இருந்து இன்று வரைக்கும் நம்ம அதே நாள் தான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த வாரம் ஒரு முறை லீவு வேணும் அப்படின்னு சொல்லி நாராயணன் 1889 வருஷம் போராடினார் இல்லைங்களா. சோ அதே டைம்ல எதுக்காகவும் போராடி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மதிய உணவும் வேணும் அதே கட்டத்துல, வாரம் ஒரு முறை லீவும் வேணும், அதே மாதிரி வந்து மதிய உணவும் வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல வந்து அதிகமா உழைச்சனால மதியம் சாப்பிட்றதுக்குலாம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் அப்படிதான் விடுவாங்களா, அப்புறம் வேலை அப்படியே சாப்பிட்ட வந்து உடனே வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிடணுமா வேலை செய்ய. ஆனா வந்து இந்த மதிய உணவு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வேணும், போதுமான டைம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால ஒழுங்கா சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராடி இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்க அரை மணி நேரம் மட்டும் நீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ப இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் சொன்னனால அப்ப இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ல ஹாஃப் அன் அவர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். சோ அந்த ஹாஃப் அன் அவரும் மக்களுக்கு கிடைச்சது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அதே பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த மாசம் ஒரு மாசம் மாசம் தான் நான் சம்பளம் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க தெரியுங்களா. சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் வந்து மாசம் 1ஆம் தேதி அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மிட் அதாவது மாசத்துல 15ஆம் தேதி தான் அப்ப வந்து மாச சம்பளமே தருவாங்க. சோ போன மாசம் 15ஆம் தேதியில இருந்து அடுத்த மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 15ஆம் தேதி தான். சோ இப்பதான் வந்து இந்த 1ஆம் தேதி 3ஆம் தேதி 5ஆம் தேதி ஒவ்வொரு டைம்ல வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி தான் இந்த தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கொத்தனாரு அப்புறம் பெயிண்ட் அடிக்க போறவங்க மத்த தொழிலாளர்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வார ஒரு முறைக்கு வந்து சேலரி அப்படின்ற. சோ அப்ப இருக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து தொழிலாளர்களுக்கு எப்படி வாரம் ஒரு முறை கொடுத்தாங்களோ, சோ அன்றில இருந்து இன்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாரம் இந்த தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து வாரம் ஒரு முறை வந்து சேலரி டே அதே மாதிரி லீவும் கொடுத்துறாங்க. ஆனா நமக்குலாம் ஏன்னா மாசம் ஒரு நாள் மட்டும்தான் சேலரி வருது, ஆனா வார வாரம் லீவ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பெனி சில கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரம் ஒருக்கையே வந்து வேலை செஞ்சுட்டு ஓடிடுறாங்க. சோ நிரந்தரமா யாரும் இருக்கிறது இல்ல. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சும்மா சும்மா ஆள் எடுக்க வேண்டியதா இருக்கு. சோ அதனாலதான் கருத்துல கொண்டு இப்ப இருக்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாசம் மாச சம்பளம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதனாலதான் ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சா சம்பளம், ஏன்னா நம்மளே கூட சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஓடி போயிடறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சா ஒரு மாசம் சம்பளம் தருவாங்கல்ல அப்படின்றதுக்காக தான் மாச சம்பளம் அப்படின்றதும் கொண்டு வந்தாங்க. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல் பிள்ளைங்கள இருந்து வேலைக்கு போற வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான நாள்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நாட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லீவு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஜெர்மனி மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தொந்தரவாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வார நாட்கள்லையும் சரி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டேலையும் சரி வார நாட்களில் வந்து 10 மணிக்கு மேலேயும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டேவும் பார்த்தீங்க அப்படின்னா சத்தமே போடக்கூடாது, பக்கத்தில் இருக்கவங்களும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒரு கார் வாஷ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது, கடைகள் அதிகமாக திறக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே பண்ணாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அந்த நாட்டில் வந்து ஒரு அபராதம் விதிச்சிருவாங்க. அந்த அபராத தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 44,21,558 ரூபா வரைக்கும் அவங்க வந்து அபராதம் விதிக்கிறாங்க. ஏண்டா இந்த அபராதம் விதிக்கிறீங்க அப்படின்னு ஜெர்மனி கிட்ட கேட்டோம் அப்படின்னா அந்த அரசு என்ன சொல்றாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வந்து வீட்டுல எல்லாரும் பீஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்க பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க தொந்தரவு விதிச்சீங்கன்னா நான் எப்படி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழலை நான் கொடுத்தேன், ஒரு நல்ல நிர்வாகம் பண்றேன் அப்படின்றத நான் எப்படி மக்களுக்கு ப்ரூவ் பண்றது அப்படின்ற விதமா நான் இந்த 44,21,558 ரூபாயை நான் அபராதமா விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜெர்மனி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வினோதமான சட்டங்களில் வந்து இது வந்து ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சு போயிருது. ஆனால் மற்ற நாடுகள்லாம் வந்து வினோதமான சட்டங்கள் இருக்கு, அந்த சட்டங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த நாடுகள்ல நம்ம பார்ப்போம். வினோத சட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூர் தாங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வருது. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிங்கப்பூரில் ஒரு வினோதமான ஒரு சட்டம் இருக்குது. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருப்போம், எல்லாத்தையும் கழட்டி போட்டு ரூம்லேயோ வீட்லேயோ. ஆனால் சிங்கப்பூரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்படி நிர்வாணமாக இருக்கிறதா இருந்தால் தனியாக தான் இருக்கணும், ஆனால் எல்லா டோரு ஜன்னல் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணி அதாவது லாக் பண்ணி தான் நீங்கள் வந்து நிர்வாணமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா யாராவது மற்றவங்களுக்கு நீங்கள் இருக்கிறது பாதிக்குது, நீங்கள் நிர்வாணமாக இருக்கிறது பாதிக்குது, இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் வீட்லேயோ இல்லை யாருக்காவது நம்ம நிர்வாணமாக இருக்கிறது தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ணி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா 110,000 ரூபா வரைக்கும் சிங்கப்பூரில் அபராதம் போடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க.
அதே சிங்கப்பூர்ல பாத்தீங்க அப்படினா இந்த ஸ்ட்ரிங் கம்னு சொல்லுவோம் தெரியுங்களா பபிள் கம் சோ அதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க இறக்குமதியும் தடை அத வந்து மென்னு சாப்பிடவும் கூடாது ஏன் அப்படினு கேட்டிங்க அப்படினா இந்த மக்கள் வந்து நடைபாதையும் அதே மாதிரி சாலையோரங்கள போயும்போது கால்ல ஒட்டிக்கிட்டு அந்த பபிள் கோடமோட சேர்த்து வேற ஏதாவது பொருட்களும் ஒட்டிட்டு வந்து சாலை ஃபுல்லா வந்து நிறைய டஸ்ட் ஆகுது குப்பை ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த சிங்கப்பூர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படினா இந்த ஸ்ட்ரிங் கம் பபிள் கம்க்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க சோ அந்த தடையை மீறினா எவ்வளவு அபராதம் கேட்டிங்கனா 73 லட்சம் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க சிங்கப்பூர்ல சோ சிங்கப்பூர் மக்கள் யாராவது போறீங்க அப்படினாலோ இல்ல பாத்துட்டு இருக்கீங்கனாலோ பார்க்க மாட்டீங்க யாரும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வளரல சோ தெரிஞ்சுக்கங்க இங்க இருந்து போறவங்க இந்தியால இருந்து போறவங்க தெரிஞ்சுக்கங்க சிங்கப்பூர்ல நிர்வாணமா இருக்கக்கூடாது ஸ்விங்கம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அடுத்த நாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா இந்த அமெரிக்கால என்னடா சட்டம் இருக்கு வினோதமான சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அட்லாண்டா அப்படின்ற ஒரு நகர் இருக்கு அந்த நகர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரௌசர் போட்டு போறோம் அப்புறம் ஹிப்பு தெரியுற மாதிரி இந்த பொண்ணுங்கெல்லாம் போட்டு போறாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி பேண்ட்டை கீழே இறக்கி போடுறது இந்த மாதிரி ஏதாவது குறும்புத்தனம் இது மாதிரி ஏதாவது பண்ணனீங்க அப்படின்னா அந்த நாட்டுல வந்து அபராதம் விதிச்சிருவாங்க ஏண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விஐபி சிட்டி அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த இடத்துல வந்து பிள்ளாடைகள் தெரியுற மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அபராதம் கன்ஃபார்ம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சோ அந்த அபராத தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 44,000 வரைக்கும் விதிக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டென்மார்க் இந்த டென்மார்க்ல என்னடா வினோத சட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சாலையோரத்துல வாகனங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா சோ அது பகலா இருந்தாலும் சரி நைட்டா இருந்தாலும் சரி ரெண்டு நேரத்துலயுமே வந்து நம்ம முகப்பு விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா ஹெட்லைட்டு ஸோ அந்த விளக்கை எரிய விட்டுட்டே தான் போகணும் எரிய விட்டுக்கிட்டே தான் வரணும் எப்பயுமே ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட குழு வந்து இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க எதுக்காக இதை எரிய விடணும் அப்படின்ட்டு ஸோ அப்படி எரிய விடுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துகள் நடக்கிறது வந்து குறையுது அப்படின்னு சொல்லி டென்மார்க்கில் இந்த ஒரு வினோதமான சட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த சட்டத்துக்கு 11,880 வரைக்கும் அபராதம் விதிக்கிறாங்க ஹெட்லைட் எரியலை அப்படின்னா 11,880 அபராதம் கட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படி நீங்கள் கட்ட தவறினீங்கன்னா காரு புஸ்வானம் தான் அடுத்த நாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இத்தாலி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இத்தாலியில் என்னடா வினோத சட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இத்தாலியில் வெனிஸ் நகரம் அப்படின்ற ஒரு நகரம் இருக்குது ஸோ எல்லாருக்கும் மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வெனிஸ் நகரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்கார்றதுக்கு தடையாமல் என்னடா உட்கார்றதுக்கு தடை விதிக்கிறாங்களாடா அபராதம் விதிக்கிறாங்களாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஏன்னா வெனிஸ் நகரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் ஸோ அந்த நகரத்தில் வந்து அதிக மக்கள் தொகை போயிட்டு வந்துட்டு இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இத்தாலி தரப்புலன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏன்னா நிறைய பீப்புள் வந்து கசகச கசன்னு உட்காந்துக்கிட்டு போக மாட்டாங்க ஸோ அந்த டைமில் நிறைய வந்து டிராஃபிக் ஆகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க ஒரு ஸ்லாட் ஒதுக்கியிருக்காங்க உட்காரதுக்குன்னு சொல்லி அதுவும் நிறைய இடம்லாம் இல்லைங்க கம்மியான இடத்துல மட்டும்தான் உட்கார்ற மாதிரி அவங்கள ஒதுக்கியிருக்காங்க அந்த இடத்துல மட்டும்தான் உட்காரணும் அதை தாண்டி வேற இடத்துல உட்காந்தீங்க அப்படின்னா அதுக்கும் அபராதம் இருக்கு ஸோ அந்த அபராத தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 43,115 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா 43,115 அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கும் தெரியாதுங்க அவங்க நாட்டில் அப்படி வச்சிருக்காங்க ஒரு அபராத தொகையை அடுத்த நாடாக வரக்கூடியது நம்ம துபாய் நாடு தாங்க ஸோ இந்த துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த காரை வந்து க்ளீனாக வச்சுக்கல குப்பையுமா இருக்குது டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா 59,900 வரைக்கும் அபராதம் விதிக்கிறாங்க எதுக்காக விதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கார் அழுக்காக இருந்ததுன்னா அந்த கார் மூலியமாக டஸ்ட்டு பறக்கும் இல்லைங்களா சுகாதார சீர்கேடு ஏற்படும் அப்படின்னு சொல்லி துபாயில் சொல்கிறாங்க ஸோ அதனால் அந்த அபராதத்தை விதிச்சிருக்காங்க 59,900 ஸோ இதை கட்ட தவறினீங்க அப்படின்னா இங்கேயும் காரு அபேஸ் அதாவது புஸ்வானம் ஆகிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அபராதமும் கட்டணும் காரையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இதை மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லான்னு வந்தேன் ஸோ தவறாமல் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்றது தெரியும் நெக்ஸ்ட் சண்டேல ஒரு வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு விடுப்பது உங்கள் அஜித் ஸோ ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ டேக் கேர் பாய்